வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ராகி மாவு இருந்தால் போதும், அது ரெடிமேடாக இப்போ கிடைக்குது இல்லையா, ஈஸியாக நம்ம ராகி புட்டு செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ராகினால் அதாவது கேப்பையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒன்று. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சத்தான பொருட்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ராகி மாவு இந்த ஒரு கப்புக்கு எடுத்துருக்கிறேன். இது 250 கிராம். ராகி மாவே உங்களுக்கு லைட் கலர்லேயும் இருக்கும், சில இது டார்க் கலர்லேயும் இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராகி புட்டோட கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து 250 கிராம். நான் இன்னும் கொஞ்சம் 50 கிராம் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். 300 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம், நம்ம இனிப்பு தான் செய்ய போகிறோம். அதனால் ஓரளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். நல்லா கலந்துட்டு நம்ம சேர்த்த அந்த 50 கிராம் மாவை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லது. சில சமயம் தண்ணி அதிகமாகிருச்சுன்னா நம்ம அந்த மாதிரி அந்த மாவை சேர்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் மொத்தமாக முதல்ல தண்ணி விடுறத விட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தண்ணி தெளித்து தெளித்து நம்ம விரவலாம். மாவும் தண்ணியும் நல்லா சேரணும், இல்லைன்னா வேகும்போது அது மாவாகவே தெரியும். அப்படி தண்ணி சேர்த்த உடனே அப்படி வரக்கூடிய கலரே பார்த்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறினா தான் அது தண்ணியை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறத கையால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம், உதிர்த்து எடுத்துக்கலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த லம்ஸ், உருண்டை உருண்டையாக வரக்கூடிய அந்த கட்டிகளை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று அல்லது ரெண்டு சுற்று சுற்றிட்டோன்னா அது நல்லா உதிர்ந்துடும். மிக்சியில் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுனால அந்த புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய நம்ம அந்த புட்டு வைக்கும்போது நிறைய கேப் அதில் கிடைக்கிறதுனால ஆவி நல்லா உள்ளே போய் நல்லா வேகும், சாஃப்டாக இருக்கும். தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் கால் மூடி தேங்காய் தான் இதுக்கு தேவைப்படுது. இது கொஞ்சம் பெரிய தேங்காய்ங்கிறதுனால, சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு லெமன் துண்டு போட்டு அது கொதிக்க வைப்போம். அந்த நேரத்தில் நம்ம இங்கே ரெடி பண்ணுவோம். இதில் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இது கொழக்கட்டை வச்சு வேக வைக்கிறதுக்கானது. புட்டும் நான் இதில் தான் வேக வைப்பேன். சும்மா அந்த மாவை அப்படியே துணியில் கொட்டி கூட வச்சுக்கலாம். நான் துணியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். வெந்நீர் இருந்தால் வெந்நீரில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் துணி நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணி இருக்கும். அப்போ புட்டு வேகும்போது சீக்கிரம் காஞ்சி போகாது, நல்ல மாய்ச்சரோடு இருக்கணும். இப்போ அது கொதிக்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இதை குழல் புட்டுக்கு பதில் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு அதை நல்லா கலந்துக்குவோம். கருப்பட்டி, வெல்லம், சீனி, நாட்டு சர்க்கரை, இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம தேங்காயோடு சேர்த்து இதில் கலக்க போகிறோம். நான் இன்றைக்கி சீனி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மோல்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்று குளிக்கரண்டி, இன்னொன்று 1 கப். உங்கள் இஷ்டம்தான். டம்ளர் கூட யூஸ் பண்ண போகிறோம் நம்ம.
இப்போ தேங்காயை கொஞ்சம் அதில் போட்டு சீனியும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தேங்காய் மிச்சம் வச்சுக்குவோம், நிறைய தேவையில்லை. இதில் விரவுறதே நல்லா நிறைய விரவிக்கலாம். அங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டு வச்சு வைக்கணும். அதனால் இப்போ துணியை நான் அதில் புழிஞ்சி விரிக்க போகிறேன். இப்போ இந்த மாவை நம்ம கப்பில் கொஞ்சம் முதல்ல தேங்காய் போட்டு அதுக்கு மேலே அந்த மாவை போட்டு நிரப்ப போகிறோம். இது மாவு கீழே சிந்துங்கிறதுனால அந்த பாத்திரத்தை நான் உள்ளே வச்சு செய்கிறேன். எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அங்கே நான் க்ளீன் பண்ணியிருந்தனால பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் அப்படியே. இல்லைனா அடிப்பகுதியை நல்லா தொடச்சிட்டு உள்ளே வைக்கணும். ரொம்ப அழுத்திடக்கூடாது, அதே சமயம் நல்லா செட்டாகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நான் லேசாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். மாவு நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நல்லா நிற்கும், இல்லைனா உதிர்ந்துடும். இப்போ நம்ம குழிக்கரண்டியில் வைக்க போகிறோம். அதுலேயும் அதே மாதிரி தேங்காய் போட்டு மாவு போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதையும் இட்லி தட்டில் வைக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி எந்த பாத்திரம் வசதியாக இருக்கும்னு தோணுதோ அதில் நம்ம வைக்கலாம். ஷேப்பு புதுசு புதுசாக கிடைக்கும். குழல் புட்டு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு டம்ளரில் வைக்கலாம். டம்ளரில் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி போட்டு வேணும்னா இடையில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மாவு போட்டு வைக்கலாம். அந்த இட்லி தட்டோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் முக்கால் டம்ளர் வச்சுருக்கிறேன். அது மூடி ஃப்ளாட்டாக இருக்குங்கிறதுனால ரொம்ப உயரமாக வைக்க முடியாது. இப்போ இதுவும் பாருங்கள். வெளியிலேருந்து கார்பரேஷனில் உள்ளவங்க கூப்பிடுறாங்கன்னு நான் இப்போ அவசரமாக போகிறேன். வந்து மிச்சம் இருக்கக்கூடியதையும் மோல்டு வச்சு டக்குன்னு வச்சிருவேன். நான் சொன்ன மாதிரி மிச்சம் இருந்ததையும் டம்ளரில் வச்சு நான் வச்சிட்டேன். அதுவும் பாருங்கள், அந்த கலரை பார்த்தாலே வெந்துருச்சின்னு தெரியும். நல்லா சுட சுட இருக்குது, வாசம் நல்லா வரும். ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Take care.